வெல்கம் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது டென்த்து இயற்பியல் அலகு ஒன்று இயக்க விதிகள் பார்க்கக்கூடிய தலைப்பு சுமால்ஜி மற்றும் கேபிட்டல் ஜி இவற்றுக்கு இடையே தொடர்பு அதான் பார்க்குறோம் சுமால்ஜி மற்றும் கேபிட்டல் ஜி இவற்றின் இடையே உள்ள தொடர்பு சுமால் ஜீனால் தெரியும் புவீர்ப்பு முடுக்கம் ஜி அப்படின்றது நமக்கு தெரியும் என்ன சொல்லுவோம் ஜின்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு மாறிலி அப்படின்றோம் இந்த ரெண்டுத்துக்குமே இது இதுவும் ரெண்டுமே கான்ஸ்டன் வேல்யூ மாறிலி மதிப்புகள் தான் இந்த ரெண்டு மாறிலிகளுக்கும் உள்ள தொடர்பாக தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் எம் சுமால் எம் என்ற நிறை உள்ள பொருள் ஒன்று ஓய்வு நிலையில் புவியின் மேற்பரப்பின் மீது உள்ளது பூமியின் மேற்பரப்பில் ஓவின் ஓய்வு நிலையில் சுமாலியன் நிறை கொண்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பொருளின் மீது செயல்படும் இரு விசைகள் கீழ்கண்டவாறு கணக்கிடலாம் அப்படி பூமியின் மேற்பரப்பில் இருக்கும் ஒரு பொருளின் மீது இரண்டு வகையான விசை செயல்படுகின்றது ஒன்று ஈர்ப்பியல் விசை இன்னொன்று நியூட்டனின் இரண்டாம் வீதிப்படி செயல்படக்கூடிய விசை இந்த இரண்டு விசைகளும் பொருளின் மீது செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கேப்டலியம் என்பது புவியின் நிறையாக கொள்வோம் கேப்டலியம் என்பது புவியின் நிறை புவியின் நிறை புவியின் மையத்தில் குவிந்திருக்கிறதாக எடுத்துக்கொள்வோம் பூமியோட நிறை அதாவது புவியின் மொத்த நிறையும் அதன் மைய பகுதியில் குவிந்திருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் புவியின் ஆரம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் அதை தோராயமாக எவ்வளோ சொல்கிறோன்னா ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன சொல்கிறோம் கேப்டல் M என்பது புவியின் நிறை இந்த புவியின் மொத்த நிறையும் அதன் மையத்தில் குவிந்து அப்படினு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் புவியின் ஆரம் கேப்டல் ஆர் மதிப்பு என்ன சொல்கிறோம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் அதை நம்ம தோராயமாக அப்படின்றபடியே சொல்கிறோம் ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ படத்தை பார்க்குறோம் படத்தில் நம்ம வந்து என்ன இருக்குது கீழே இருக்க அந்த பெரிய வட்டத்தை நம்ம என்ன புவி அப்படின்னு சொல்கிறோம் எர்த்தனை எழுதியிருக்கோம் அதனுடைய மாஸ் என்ன இருக்குது கேபிட்டல் எம் அது புவிக்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறிய வட்டத்தை காட்டியிருக்கோம் இது என்ன இருக்குது ஆப்ஜெக்ட் பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பொருளின் மையத்திற்கும் புவியின் மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு தான் என்ன இருக்குது கேபிட்டல் ஆர் குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இதுமாரி சொல்லும்பொழுது நம்ம ரெண்டு பொருளை பொழுது அதனுடைய மைய தொலைவு அப்படி அழைக்கிறோம் அந்த ரெண்டு பொருளுக்கு இடைப்பட்ட தொலைவை பூமியின் மையத்தில் இருந்து பொருளின் மையம் அப்படின்னு அழைக்க மையத் தொலைவு கணக்கிடுறோம் இந்த ரெண்டு மையப்பகுதியிலிருந்து தான் அந்த அந்த மையப்பகுதிக்கு இடைப்பட்ட தொலைவு தான் என்ன இருக்குது அந்த பொருளுக்கு இடையான இரு பொருளுக்கு இடையான தொலைவு அப்படின்னு ஜென்டரலாக சொல்லுவோம் இங்கே பூமிக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தொலைவை குறிக்கிறது நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி படி புவிக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பு விசை அதாவது ஈர்ப்பு விசை இருக்குது புவிக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பு விசைன்னா ஈர்ப்பு விசை அந்த ஈர்ப்பு விசையை நம்ம எப்படி சொல்கிறோன்னா கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் சுமால் எம் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் சரி என்ன இருக்குது இது வந்து புவிக்கும் பொருளுக்கும் இடையேயான ஈர்ப்பியல் விசையை பற்றி இந்த சமன்பாடு நமக்கு விளக்குது அதனால் இந்த சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் இதேபோல் பொருளின் மீது செயல்படும் விசை மதிப்பை நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி கணக்கிடலாம் இப்போ பூமியின் மேற்பரப்பில் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளின் மீது செயல்படைய விசை என்ன பண்ணுறோம் நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி கணக்கிடுறோம் இவ்விதிப்படி விசையானது பொருளின் நிறைக்கும் முடுக்கத்திற்கும் உள்ள தொடர்பை பெருக்கல் பலன் மூலம் விளக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நியூட்டன் இரண்டாம் வீதி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோன்னா நிறைக்கும் முடுக்கத்திற்கும் உள்ள பெருக்கல் தான் பொருளின் மீது செயல்படும் விசை அப்படின்னு சொல்கிறோம் இங்கு பொருளின் முடுக்கம் புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் இப்போ என்ன பண்ணுறோம் நியூட்டன் இரண்டாம் வழி நம்ம என்ன சொல்லுவோம்னா விசை ஈக்குவல்டு எஃப் எம்இ எஃப் எம் இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லுவோம் எம்னால் நிறைய குறிக்கும் ஏனால் முடுக்கத்தை குறிக்கும் இங்கு முடுக்கம் வந்து பொருளின் மீது புவியினால் கொடுக்கப்படுகிறது அதனால் புவியினால் கொடுக்கப்படும் முடுக்கமாக என்பதால் சுமால் ஏவை நம்ம என்ன பண்ணுறோம் சுமால் ஜி அப்படின்னு சொல்கிறோம் சுமால் ஏ ஈக்குவல் டு சுமால் ஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ எஃப் ஈக்குவல் எம்ஏ நியூட்டன் இரண்டாம் வீதிப்படி எழுதியிருக்கோம் ஏவின் மதிப்பு தான் நம்ம என்ன இருக்குது ஏன்றது முடுக்கம் ஆனால் இந்த இடத்துல முடுக்கம் யார் தர புவி தரதுனால அது நம்ம எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு எழுதுகிறோம் இது எதை குறிக்கும்னா எடையை குறைக்கும் எடையை குறிக்கிறது இது சமன்பாடு இரண்டு அப்படின்னு சொல்லிடுறோம் சமன்பாடு இரண் ஒன்று மற்றும் இரண்டுக்கு இரண்டையும் சமன் செய்கிறோம் அப்படி சமன் செய்யும் பொழுது நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்குறோம் எம்ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் சுமால் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு நம்ம ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ பார்த்தோம் ரெண்டுத்திலும் என்ன இருக்குது இடது பக்கம் விசையை குறிக்கிது எஃப் அது எஃப்ன்னு தான் இருக்குது அப்போ இரண்டு விசையும் முதல் விசையும் இரண்டா முதல் சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் சமன்படுத்துகிறோம் அப்படி சமன்படுத்தும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சுமால் எம் ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் சுமால் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன் த்ரீ சமன்பாடு மூன்று அப்படின்னு சொல்கிறோம் மேலும் பார்க்குறோம் இந்த சமன்பாடு மூன்றில் இருந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் என்ன சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சுமாலியமுக்கு இந்த இடது பக்கம் இருக்கிற சுமாலியமுக்கு வலது பக்கம் சுமால் கேன்சல் பண்ணுறோம் அப்படி கேன்சல் ஆகிறதுனா நமக்கு என்ன இருக்குது எனவே புவியீர்ப்பு முடுக்கம் ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் அப்போ புயிர் முடுக்கம் எதை சார்ந்துருக்கு ஈர்ப்பு மாறிலி புவியின் நிறை புவியின் ஆரம் இதை தான் சார்ந்திருக்குன்னு சொல்கிறோம் இந்த சமன்பாடு ஜி ம சுமால்ஜி மற்றும் கேப்டன்ஜிக்கு இடையேயான இடையே உள்ள தொடர்பினை அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சமன்பாடு நான்குலேருந்து நம்ம என்ன தடுறோம் புவிர் முடுக்கத்திற்கும் ஈர்ப்பியல் மாறளிக்கும் இடையே உள்ள தொடர்பை இந்த சமன்பாடு தருது அப்போ சுமால்ஜிக்கும் கேப்டல்ஜிக்கும் இடையே உள்ள தொடர்பை இந்த சமன்பாட்லேருந்து பெறுறோம் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இதிலேருந்து நீங்கள் குறிப்பெடுத்து படிக்கலாம் அந்த வகையில் உங்களுக்கு இந்த சேனல் உதவியாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்